உஸ்தாதியன் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்தில் மூன்று பருவங்கள்லையும் இருக்கக்கூடிய, மூன்று பருவங்களில் ஒன்பது இயல்கள் இருக்கிறது இல்லையா, அந்த ஒன்பது இயல்லையும் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய செய்திகள்லாம் எப்படி வினாக்களாக வரலாம், ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நம்ம எப்படி வினாக்களை வடிவமைக்கலாம், எந்த மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். சரியா, முதல் இயலில் இருக்கக்கூடிய, முதல் பருவத்தில் இருக்கக்கூடியது, அப்புறம் இரண்டாம் பருவம், மூன்றாம் பருவம், மூன்றும் சேர்த்து பாக்ஸில் என்னெல்லாம் இருக்கோ, செய்திகள் என்னெல்லாம் இருக்கோ, பாக்ஸில் கொடுக்கப்பட்ட அந்த வேறு நிறத்தில் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஒவ்வொரு இயல்லையும், அதெல்லாம் தொகுக்கப்பட்டு உங்களுக்கு அதில் எப்படி வினாக்கள் வரலாம், அந்த வினாக்கள் எப்படி கேட்பாங்க, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை எல்லாத்தையுமே நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு இயல்லையுமே இந்த தெரிந்து தெளிவோம் அப்படின்னு இருக்கும், அதையெல்லாம் தான் நான் இங்கே பாக்ஸ்ன்னு சொல்கிறேன். சரியா, இங்கே தமிழ் அப்படிங்கிற சொல் முதல் முதலில் எந்த இலக்கியங்கள்லாம் இருந்திருக்கு, கையாண்டு இருக்கிறது, அதற்கான சான்றுகள் நமக்கு என்னெல்லாம் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தமிழ் அப்படிங்கிற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேள்வி கேட்கலாம். அப்படி கேட்கும் பொழுது நமக்கு இங்கே தொல்காப்பியம் அதனுடைய விடையாக இருக்கும், அது கூட சேர்த்து நமக்கு அகநானூறு புறநானூறு அப்படி கொடுத்தாங்கன்னா நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போது இதை என்ன செய்யணும்னா, அந்த பாக்ஸில் வரக்க பகுதிகள் இருக்குல்ல, அந்த செய்திகள் இருக்குது இல்லையா, அதை எல்லாத்தையுமே நிச்சயமாக நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். சரி, கேள்விகள் எப்படி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இப்படியெல்லாம் வரலாம் அப்படின்னு நம்மளே அந்த கேள்விகளையும் உருவாக்கி விடையும் நம்மளே சொல்லி படித்தோன்னா நமக்கு மறக்காது. சரியா, இப்போது தமிழில் தமிழ் அப்படிங்கிற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது அப்படின்னா தொல்காப்பியம் சொல்லியிருக்காங்க. அதில் நமக்கு சான்றாக கொடுக்கக்கூடிய அந்த நூற்பாவினுடைய எண் என்ன அப்படின்னா 386. தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படிங்கிற அந்த நூற்பால தமிழன், தமிழ் அப்படிங்கிற அந்த சொல் கையாளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு வினாவாக நமக்கு வரலாமா? சரியா, அடுத்து தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் எந்த இலக்கியத்தில் கையாளப்பட்டு இருக்கிறது முதலில் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில், வஞ்சி காண்டத்தில் கையாளப்பட்டு இருக்கிறது. அதற்கான அந்த வரிகள், பாடல் வரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வஞ்சி காண்டத்தில் இருக்கக்கூடிய 165வது அடி, இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படிங்கிற வரிகளில் நமக்கு அந்த தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் கையாளப்பட்டிருக்கிறது. அப்போ தமிழ்ங்கிற சொல் தொல்காப்பியத்தில் முதல் முதலில் கையாளப்பட்டிருக்கு, அதுக்கான சான்று கொடுத்துருக்குறாங்க. அடுத்து தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் எங்கே கையாளப்பட்டிருக்கு, அதற்கான சான்று என்னங்கிறது சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் வரிகள் கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த பாடல் வரிகளை கொடுத்து இதில் கையாளப்பட்ட தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்கலாம், இல்லை அந்த தமிழ் சொல் வர இடத்துல டேஷ் கொடுத்து கேட்கலாம். ஸோ வினாக்கள் இப்படியெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி கேட்டாலும் பதில் சொல்கிற வகையில் என்ன செய்யணும், நாமளே வினாக்களையும் கேட்டு அந்த பதிலையும் தெரிந்து கொண்டு படிக்கணும் படிக்கிற முறையில். அடுத்து முதல்ல தமிழ் சொன்னாங்க, அப்புறம் தமிழ்நாடு சொன்னாங்க, இப்போ தமிழன். அப்பர் தேவாரம் இருக்கு இல்லையா, மூவர் தேவாரம் இருக்குது, அதில் அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் அப்படின்ற சொல் கையாளப்பட்டிருக்கு அந்த பாடல் வரிகளை. அது திருத்தாண்டகம் 23 இருக்குது. இங்கே வஞ்சியில் 165 தமிழ்நாடு சொன்னாங்க, தொல்காப்பியர் 386 தமிழ் சொன்னாங்க. அப்போ தமிழ், தமிழ்நாடு, தமிழன் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா, தமிழ், தமிழ்நாடு, தமிழன். ஆக நமக்கு இங்கே 1, 2, 3 வினாக்கள் கேட்கலாம். அந்த 3 வினாக்களை எப்படி வேணாலும் மாற்றி கேட்கலாம். இந்த வரிகளை கொடுத்து இதில் கையாளப்பட்ட அந்த சொல் இருக்கு இல்லையா, தமிழ், தமிழ்நாடு, தமிழன் இருக்கு இல்லையா, அந்த சொல்லுக்கு டேஷ் கொடுத்துட்டு நமக்கு வினாக்களாக கேட்கலாம். இல்லை அப்படின்னா இந்த பாடல் வரிகளை கொடுத்து இது எந்த காண்டத்திலிருந்து தமிழன் அப்படிங்கிற சொல் கையாளப்பட்டிருக்கு, எந்த இலக்கியத்திலிருந்து அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அடுத்து தெரிந்து தெள்வோம், அதாவது தாவர இலை பெயர்கள், அதாவது தாவரங்கள் நமக்கு தெரியும். நமக்கு பேச்சு வழக்கில் சில பெயர்களை ரொம்ப சரியாக சொல்லுவோம், சில பெயர்களை என்ன செய்வோன்னா தவறாக சொல்லுவோம். பேச்சு வழக்கில் தவறாக சொல்கிற மாதிரி, அதாவது நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிற அந்த சொற்கள் நம்மளுடைய இலக்கணப்படி அது தவறாக இருக்கலாம், ஆனால் மரபு வழிவின்படி அதை நமக்கு சரியானதாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு இலக்கணம் சொல்கிறது. அப்படி நம்ம சில தாவரங்களுடைய பெயர்களை, அதனுடைய இலைகளை, அதனுடைய தண்டுகளை எல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அது மாதிரி விலங்குகளினுடைய குட்டிகளெல்லாம் நம்ம என்னவா பெயர் சொல்கிறோம் அப்படி மாற்றி சொல்கிறோம். சரியா, அதெல்லாம் மிக சரியான சொற்கள் எதெல்லாம், அந்த பதம் எது அப்படிங்கிறத இங்கே பட்டியலிட்டு கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்க, தாவர இலைப்பெயர்கள். இப்போ ஆல் என்ற தாவர இலைப்பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் அதற்கு இலைன்னு தான் சொல்லணும். இப்போ ஆல், அரசு, இந்த முக்கணி, மா, பலா, வாழை ஆகிய முக்கணி இருக்கு இல்லையா, மூன்று கனிகளை கொண்டது முக்கணி. இதனுடைய இலைகளை எப்படி சொல்லணும், இலைகள் மட்டும்தான் சொல்லணும். சரியா, எதை இலை சொல்லணும், எதை தலை சொல்லணும் அப்படிங்கிற வேறுபாடு இருக்குது. புல் எது, மடல் எது அப்படிங்கிற வேறுபாடு இருக்குது. இங்கே அகத்தி, பசலை, முருங்கையை, கீரை சொல்லணும்.
சரியா? அகத்தி, பசலை, முருங்கை, கீரை, அறுகு, கோரை, புல்லுன்னு சொல்லணும். சரியா? இப்போ நமக்கு இதை கொடுத்து அறுகு கோரை டேஷ் அதனுடைய தாவர இலை பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு அது புல்லுங்கிற ஞாபகத்தில் வரணும். அதே மாதிரி புல் என்பது எந்த தாவரத்தினுடைய இலை பெயர் அப்படின்னு கேட்டால் நமக்கு அறுகு கோரை ஞாபகத்துக்கு வரணும். இப்போது நெல் வரகு அப்படி சொன்னாங்கன்னா அதை தாள்னு சொல்கிறோம், நெல் தாள். சரியா? இப்போ நமக்கு பேச்சு வழக்கில் அதை வைக்கோல்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம மரபுப்படி என்ன சொல்லணும் அப்படின்னா தாள் சொல்லணும். மல்லி தழை, சரியா? சப்பாத்தி கள்ளி, தாழை மடல். அதே மாதிரி தாழம்பு இருக்கு இல்லையா, அதையும் மடல்னு சொல்லுவாங்க. அடுத்து கரும்பு, நாணல், தோகை. சரியா? நம்ம பேச்சு வழக்கில் அது என்ன சொல்லுவோம், சோகைன்னு சொல்லுவோம். சரியா? ஆனால் அது நமக்கு என்னன்னு தெரியும், அதனால் அது மரபு வழுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சொல். ஆனால் நம்ம சரியாக சொல்லணும்னா அதுக்கு என்ன சொல்லணும், அந்த பதம் என்ன அப்படின்னா தோகைன்னு அர்த்தம். அப்புறம் பனை, தென்னை, ஓலை. கமுகு பாக்கு இருக்கு இல்லையா, அதோட இலைகளை என்ன சொல்லணும், கூந்தல்னு சொல்லணும். நமக்கு இப்போது தேங்காயில் நம்ம தேங்காயினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அதை உரிச்சோடனே உள்ள தேங்காய் இருக்கும் இல்லையா, அந்த மேல் பகுதியில் இருக்கிற அந்த ஓடு போன்ற பகுதியை நம்ம என்ன செய்வோம், கூந்தல்னு சொல்லுவோம். நம்ம பேச்சு வழக்கில் அதில் இருக்குது, ஆனால் ஆக்சுவலாக கமுகுக்கு தான் என்ன சொல்லணும், கூந்தல்னு சொல்லணும். புரிந்ததா? இப்போது இதை நமக்கு எப்படி வினாக்களாக கேட்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். இதை அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணிக்க வேண்டிதான். ஆள் அரசு முக்கணி இலை, அகத்தி பசலை, கீரை. அப்போது எது கீரை, எது தழை, எது மடல், எது தோகை, எது ஓலை, எது கூந்தல் அப்படிங்கிறத வேறுபாடு தெரிஞ்சு படிக்கணும். இப்போ இது கேள்வி கேட்கும் பொழுது நம்மளால் பதிலளிக்க முடியும். அடுத்து தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் அப்படிங்கிறத அடுத்த பாக் கொஸ்டின். அது என்ன அப்படின்னா, அதாவது நம்மளுடைய அறிவியல் துறையில் மிக சிறந்த இடத்துல, உயரமான இடத்துல வெற்றி பெற்றவர்கள், புகழ் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஆரம்ப கல்வி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா நம்மளுடைய தமிழ் வழி கல்வியாக, அதாவது தாய்மொழி கல்வி வழியில் பயின்று இந்த வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நமக்கு மூன்று பேரோட பேர் கொடுத்துருக்குறாங்க. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால், மேனாள் அப்படிங்கிறது முன்னாள்னு அர்த்தம். சரியா? குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஆபா ஜே அப்துல் கலாம் அவர்கள். அடுத்து இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் சிவன். இவங்க மூன்று பேருமே அறிவியல் துறையின் உச்சகட்டத்தை அடைந்தவர்கள், சரியா, புகழ் பெற்றவர்கள். ஆனால் இவங்களுடைய கல்வி, ஆரம்ப கால கல்வி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா தாய்வழி கல்வியாக, அதாவது தமிழ் மொழி கல்வியாக இருந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி நமக்கு இதில் தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற செய்தியில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு எப்படி கேள்வியாக கேட்பாங்க அப்படின்னா, தமிழ் வழி பயின்ற அறிவியல் அறிஞர்களுடைய பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுக்கலாம். அதில் இவங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்கலாம். அதை நம்ம தேர்ந்தெடுத்து என்ன செய்யணும், அதை ஆன்சராக கொடுக்கும்பொழுது அது மிக சரியான விடையாக மாறும். அப்போது இதிலேருந்து நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் செய்தியிலேருந்து வரக்கூடிய வினாக்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதில் நிச்சயமாக மதிப்பெண் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தெளிவோடு படிக்கணும். சரியா? தெரிந்து தெளிவோம் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிற அடுத்த செய்திகள் என்ன அப்படின்னா, கப்பல் பறவைகள் இருக்கு இல்லையா, கப்பல் பறவை என்று அழைக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த கூழைக்கடா பறவை. கப்பல் பறவை என்று அழைக்கக்கூடிய பறவையின் பெயர் என்ன அப்படின்னு வினாக்கள் வரலாம். இது ஒரு வினா வச்சா. அடுத்து சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இந்த கூழைக்கடாவினுடைய மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் கப்பல் பறவை. இது ரொம்ப தூரம் சிறகு அடிச்சுக்கிட்டே இருக்காதான், ஒரு தடவை அடிச்சுட்டு அப்படியே மிதந்துட்டே கடலையும் தாண்டக்கூடிய திறன் பெற்றது. அதனால தான் இது கப்பல் பறவைன்னு சொல்கிறாங்க. சரியா? இது தரை இறங்காமல் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும், 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கக்கூடிய திறன் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கப்பல் பறவைக்கு கூழைக்கடா என்று ஒரு பெயர் உண்டு. இது நான்காவது வினா. அடுத்து இதை, இந்த கூழைக்கடாவுக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்குது, அது என்ன அப்படின்னா கடற்கொள்ளை பறவை. இது 5. ஆக ஒரு பாக்ஸில் பார்க்குறதுக்கு 4 வரி இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இது 5 வினாக்களை கொண்டதாக இருக்குது. அப்போ அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம படிக்கும் பொழுது இப்படி இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் ஒவ்வொரு வினாவாக வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து வினாவை எப்படி நம்ம வடிவமைக்கலாம், அதுக்கான பதில் என்னவாக நம்ம இருக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து நோட்ஸ் எடுத்து படிங்க. அடுத்து இந்தியாவினுடைய பறவை மனிதர் யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் சலீம் அலி. அப்போ இது 2வது வினா.
தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டவர் யார் அப்படின்னா சலீம் அலி தான். சலீம் அலி எந்த காரியங்களை தன் வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சரியா, இவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்பட்டார். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சலீம் அலி எவ்வாறு அழைக்கப்பட்டார், எந்த சிறப்பு பெயரினால் அழைக்கப்பட்டார் அப்படின்னு கேட்கலாம். அது நான்காவது வினா. பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார். சரியா, பறவைகளை குறித்து பல நூல்களை எழுதியிருக்கிறார். அவர் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என்ன பெயர் வைத்தார் அப்படின்னா, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு வச்சார். சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்று எந்த நூலுக்கு பெயர் வைத்தார் அப்படின்னு கேட்கலாம். இல்லை, தான் எழுதிய தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சலீம் அலி வைத்த பெயர் என்ன அப்படின்னா, இந்த ஃபால் ஆஃப் ஸ்பாரோ அப்படிங்கிறது அவருடைய நூலினுடைய பெயராக இருந்தது. சரியா, சலீம் அலியை பற்றி அவர் தான் பறவைகள் பற்றி ஆராய்ச்சி செய்து அத்தனை குறிப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு கலைக்களஞ்சியமாக இருந்திருக்கிறார். அதனால் அவர் தான் நம்மளுடைய பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்த முன்னோடியும் கூட. அதனால் இவரை பற்றிய செய்திகள், இந்த பாடங்கள் நமக்கு கொஞ்சம் முக்கியம். சரியா, அடுத்து ஆர்டிக் ஆலா. இந்த ஆர்டிக் ஆலா எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் அதால் பயணம் செய்ய முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டால், 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் அதால் பயணம் செய்ய முடியும். சரியா, இந்த கூளைக்கடா அந்த கப்பல் பறவை வந்து 400 கிலோமீட்டர் வரைக்கும் இறங்காமல் பறக்கக்கூடிய திறன் பெற்ற பறவை. இந்த பறவை மிக உலகிலேயே மிக நெடுந்துளைவு பயணம் செய்யக்கூடிய பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் ஆர்டிக் ஆலா. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் என்ன அப்படின்னா மார்ச் 20. சரியா, இப்போ மார்ச் 21 சர்வதேச வன தினம், அதாவது காடுகளை காக்கக்கூடிய தினமாக இருக்கிறது. அப்போ இதற்கு அடுத்தடுத்து என்ன இருக்குது, என்ன நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நமக்கு இது கோர்வையாக ஒரு ஞாபகமாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான தேதிகளோ ஆண்டுகளோ வந்தால் நமக்கு எளிமையாக இருக்கும். இப்போது மார்ச் 21 என்ன அப்படின்னா காடுகள் தினம் அல்லது வன தினம், சர்வதேச வன தினம். சரியா, அடுத்து தண்ணீர் தினம் என்னெல்லாம் இருக்குது, உலக சுற்றுப்புறல் தினம், இதெல்லாம் என்னவாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த தேதிகளும் அந்த மாதமும் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஒரு மாதத்தில் என்ன நாட்கள்லாம் சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு பட்டியலிட்டு எழுதி வச்சுட்டோன்னா நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். அடுத்தது, மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரத்துக்கு பேர் என்ன அப்படின்னா தானியங்கி. மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகளுக்கு மாற்றாக மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இயந்திரத்தின் பேர் தான் தானியங்கி. சரியா, இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போலவே செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கூறுகிறது. பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் அதை பற்றி தானியங்கி பற்றிய ஒரு குறிப்பு சொல்கிறது. என்ன அப்படின்னா, இந்த இயந்திரங்கள்லாம் பார்ப்பதற்கு மனிதர்கள் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்கள் என்ன வேலையெல்லாம் செய்வார்களோ அதற்கு ஏற்ற மாதிரி இது தன்னுடைய வேலைகளை செய்து முடிக்கும். மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையும் அதையும் தாண்டிய வேலைகளையும் செய்ய முடியும், மிக கடினமான வேலைகளையும் கூட செய்ய முடியும் அப்படின்ற தகவலை நமக்கு தரக்கூடிய நூல் எது அப்படின்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். அடுத்து காமராஜரனுடைய சிறப்பு பெயர்கள். இதோட நமக்கு முதல் பருவம் முடிந்தது இல்லையா. அடுத்து காமராஜரனுடைய சிறப்பு பெயர்கள்லாம் என்ன அப்படின்னா, அவருடைய சிறப்பு பெயர்கள் மொத்தம் 6 இருக்குது. பெருந்தலைவர் கருப்பு காந்தி, படிக்காத மதை இளை பங்காளர், கர்ம வீரர் தலைவர்களை உருவாக்குவார், கர்ம வீரர் காமராஜர், படிக்காத மேதை காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர், கருப்பு காந்தி காமராஜர், இளை பங்காளர் காமராஜர், தலைவர்களை உருவாக்குபவர் யார் அப்படின்னா காமராஜர். இவருடைய சிறப்பு பெயர்கள் இதெல்லாம், இது அப்படியே ஒரு 6 பெயர்கள் இருக்குது. இதை நமக்கு நிச்சயமாக இந்த காமராஜர், அண்ணா, பெரியார் இவங்கெல்லாம் வந்து நம்ம சிலபஸ்லேயும் இருக்கிறதுனால அவர்களை பற்றிய செய்திகள் அனைத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா, அதனால் நமக்கு வினாக்கள் நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எதுலேயுமே எந்த தலைப்புகள்லையுமே வரக்கூடிய அந்த ஒரு ஒரு மதிப்பெண்களையும் விடாமல் படிக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட செய்திகளையும் சேர்த்து படிச்சுக்கணும் நம்ம. சரியா, இப்போ இத்தனை சிறப்பு பெயர்கள் பார்த்தோம் இல்லையா, அந்த காமராஜருக்கு நடுவன் அரசு செய்த சிறப்புகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத நமக்கு ஒரு பட்டியலிட்டு கொடுத்துருக்குறாங்க. இது ஒவ்வொன்றுமே நமக்கு ஒரு ஒரு வினாக்களாகலாம், 2 வினாக்களாக கூட மாற்றலாம். எப்படின்னு பாருங்கள், மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. சரியா, எந்த பல்கலைக்கழகத்துக்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். இல்லை, மதுரை எந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அது யாருனுடைய நினைவாக பெயர் சூட்டப்பட்டது, இல்லை எந்த ஊரில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கலாம். அடுத்து, நடுவண் அரசு எந்த ஆண்டு
பாரத ரத்னா விருது வழங்கியது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம். அடுத்து, பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். இந்த ஆண்டு பாரத ரத்னா விருது யாருக்கு வழங்கியது நடுவண் அரசு அப்படின்னு கேள்வி கேட்டால் அது காமராஜர்னு சொல்லணும், சரியா? அடுத்து, காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியவற்றை என்ன செஞ்சாங்கன்னா அரசுடைமை ஆக்கி நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. அவருடைய சென்னையில் அவர் வாழ்ந்த அந்த வீடும் விருதுநகரில் அவர் பிறந்து வளர்ந்துருப்பார் இல்லையா, அந்த இரண்டு வீடுகளையும் என்ன செய்திருக்கிற அரசு அரசுடைமையாக்கி அதை நினைவு இல்லங்களாக மாற்றியிருக்கிறது. அடுத்து, சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டுள்ளது. காமராஜருக்கு சென்னையில் சிலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது? சென்னை மெரினா கடற்கரையில். அடுத்து, சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. எங்கே உள்ள விமான நிலையம் இல்லை எதற்கு எந்த நிலையத்திற்கு அப்படின்னு கேள்வி கேட்டால் நமக்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. அது எந்த ஆண்டு அப்படின்னா 2000 ஆண்டு. இது 5, இது 6. அடுத்த ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. கல்வி வளர்ச்சி நாளாக எந்த நாள் கொண்டாடப்படுகிறது, யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு கேள்விகளாக வரலாம். அடுத்து, சிறந்த நூலகர்களுக்கான டாக்டர் ராச அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. அதாவது இந்த ராச அரங்கநாதன் யார் அப்படிங்கிறத நமக்கு இயலில் படிச்சிருப்போம். இவர் வந்து நூலகம்னா எப்படி இருக்கணும், அதற்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத சட்டம் வகுத்தவர், நூலகத்திற்கான சட்டத்தை வகுத்தவர் அரங்கநாதன் அவர்கள். அவர்களுடைய பெயரால் சிறந்த நூலகர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது, சரியா? இது ஒரு வினா. அடுத்து, நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலர் யாரெல்லாம் அப்படின்னா, அதாவது பள்ளி செல்ல முடியாத காலகட்டத்திலையும் அவங்க தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கு நூலகங்களை பயன்படுத்திய சில தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க யார் யாரெல்லாம் அப்படிங்கிறத நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ், முத்துராமலிங்க தேவர் போன்றவங்க எல்லாருமே நூலகத்தை அதிகப்படியாக பயன்படுத்தி தன்னை வளர்த்து கொண்டவர்களுள் ஒரு சிலர், சரியா? இங்கே ஒவ்வொருத்தரையுமே நமக்கு தனித்தனி வினாக்களாக கேட்கலாம். நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டு கீழே உள்ளவற்றில் ஏதாவது 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அதில் இந்த தலைவர்கள் இருக்கிறாங்களா நம்ம பாடப்போதில்லை. இன்னும் மேலே மேலே அடுத்தடுத்த வகுப்புகளில் மற்ற தலைவர்களை பற்றிய குறிப்புகளும் இருக்குது, அதோட சேர்த்து நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அடுத்து, ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்னா அது சீனாவில் இருக்கிறது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் இருக்கிறது. இரண்டாவது பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்க கூட அண்ணா நூற்றாண்டு நூலகம். இப்போது நம்மளுடைய மிக பழமையான நூலகம் எது அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மகால், சரியா? உலகில் மிகப்பெரிய, உலகத்தில் மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்கிறது அப்படின்னா அமெரிக்காவில் வாஷிங்டனில் இருக்குது. ஸோ இது மாதிரியான நூலகம் சம்பந்தமான செய்திகள் எல்லாவற்றையும் தொகுத்து நம்ம வச்சுக்கொள்ளும் பொழுது நமக்கு நூலகம் பற்றி எந்த கேள்விகள் கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்கு படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். இப்போ அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 8 அடுக்குகள் இருக்கிறது. அது ஒவ்வொரு அடுக்குலையும் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஒரு வினாவாக தனித்தனி வினாக்களாக வர வாய்ப்புண்டு. இப்போது தரைதளத்தில் என்ன இருக்குது அப்படின்னா சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல் இருக்குது. அந்த சொந்த நூல்லாம் நம்ம கண் தெரியாதவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள் வருவாங்க, அவங்களுக்கு வந்து மேலே படிக்கட்டி ஏறி போக முடியாது. அப்போது அவங்க தரைதளத்தில் அவங்களுக்கு தேவையான பிரெய்லி நூல்கள் இருக்குது. அது போக நம்ம சொந்தமாக போய் என்ன செய்வோம், நம்ம இண்டிவிஜுவலாக போய் தனியாக போய் படிக்கணும், நம்மளுடைய சில குறிப்பிட்டவர்களுடைய நூல்கள் அங்கே இருக்கிறது, சரியா? அடுத்து, முதல் தளத்தில் என்ன இருக்குது, அங்கே எந்த வகையான நூல்கள்லாம் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு, எந்த கேட்டகரிக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா குழந்தைகள் மற்றும் பருவ இதழ்கள், குழந்தைகள் பிரிவு. இந்த குழந்தைகள் பிரிவில் அவங்களுக்கு அந்த நூலகம் படிக்கிற அந்த சூழல் கூட ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு செயற்கையாக ஒரு மரம் வைக்கப்பட்டு அந்த ஒரு நூலகம் செட்டப் செய்யப்பட்டிருக்கு குழந்தைகளுக்காக அந்த தரைத்தளத்தில், சரியா? முதலாம் தளத்தில். அடுத்து, இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் மட்டுமே வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து, மூன்றாம் தளத்தில் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் வைக்கப்பட்டுள்ளன, சரியா? அடுத்து, நான்காம் தளம் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி, 5ஆம் தளம் கணிதம் அறிவியல் மருத்துவம், 6 பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை, 7ஆம் தளத்தில் வரலாறு சுற்றுலா அரசு கீழ்திசை சுவடி நூலகங்கள் இருக்கிறது, சரியா? 8ஆம் தளத்தில் கல்வி தொலைக்காட்சியும்
அந்த நூலகத்தின் அலுவலக பிரிவும் இயங்குகிறது 8வது தளத்தில். ஆக இந்த ஒவ்வொரு தளத்திலையும் எந்த மாதிரியான நூல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன, அதில் எந்த மாதிரியான நூலகங்களோ இல்லை அலுவலகங்களோ செயல்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு வினாக்களாக வரலாம். அடுத்து, வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை கொண்டாடினாங்க. அந்த போகி பண்டிகை அந்த காலகட்டத்தில் என்ன கொண்டாடினாங்க இலக்கிய காலகட்டங்களில் அப்படின்னா, அது இந்திர விழாவாக கொண்டாடியது. அதற்கான சான்று எங்கே கிடைக்குது அப்படின்னா, நமக்கு சிலப்பதிகாரத்தில் கிடைக்கிறது. சரியா? இப்போ நம்ம கொண்டாடுற இந்த போகி பண்டிகை முன்னாட்களில் நம்மளுடைய முன்னோர்களால் என்ன செய்யப்பட்டது, இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. அந்த இந்திர விழா கொண்டாடப்பட்டதற்கான சான்று எங்கே கிடைக்குதுன்னா, சிலப்பதிகாரத்தில் கிடைக்கிறது. சரியா? மழைக்காக கொண்டாடக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாலும் இந்திரன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து, தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கக்கூடிய மாதம் எது கேட்கலாம். தை முதல் மாதத்தில் முதல் நாளில் எந்த ஆண்டு தொடங்குகிறது அப்படின்றது கேள்வியாக கேட்கலாம். அடுத்து, தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு கொண்டாடப்படுகிறது, இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. இப்போது திருவள்ளுவர் கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன்பு 31 பிறந்தவர். சரியா? எனவே திருவள்ளுவர் ஆண்டை அவர் எந்த வருடம் பிறந்தவர் அப்படிங்கிறத கேட்குறாங்க. திருவள்ளுவர் ஆண்டை நம்ம எப்படி கணக்கிடணும், அதற்கான அந்த கணக்கிடுதல் முறை அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போது திருவள்ளுவர் ஆண்டு 31 வச்சுக்கோங்க. இப்போ 2023 இல்லையா, இந்த 23 இந்த 31 சேர்த்து கூட்டணும். அப்போது இப்போ திருவள்ளுவர் ஆண்டு 2054. இப்போ அதை தான் நமக்கு சான்றாக இங்கே ஒரு வருடம் அதாவது 2018 இதை கூட்டி கொடுத்துருக்குறாங்க. சரியா? இப்போது திருவள்ளுவர் ஆண்டு எது அப்படின்னா, கிமு 31 நூற்றாண்டு. அது திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் சேர்ந்து அந்த 31 கூட்டி கொள்ள வேண்டும். அதுதான் இப்போ இருக்கிற திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து, அறுவடை திருநாள் நம்ம உழவர் திருநாள், அப்புறம் நம்ம பொங்கல்லாம் கொண்டாடுறோம் இல்லையா, அது மாதிரியான உழவுக்கும் விவசாயத்திற்கும் அதை சார்ந்த விலங்கினங்களுக்கும் இயற்கைக்கும் நன்றி கூறக்கூடிய விழாவாக நம்ம அதை கொண்டாடுறோம். அந்த விழாவை நம்ம இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்கள் எந்தெந்த பேரில் கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அறுவடை திருநாள் அப்படிங்கிறத ஆந்திரா, கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் என்ன பேரில் கொண்டாடுறாங்க அப்படின்னா, மகர சங்கராந்தி அப்படிங்கிற பேரில் கொண்டாடுறாங்க. இது ஒரு வினா. அதாவது, ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய நாட்களில் அந்த மாநிலங்களில் உழவர் திருநாளை மகர சங்கராந்தி அப்படிங்கிற பேரில் கொண்டாடுறாங்க. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி அப்படிங்கிற பேரில் கொண்டாடுறாங்க. சரியா? இது இரண்டு. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது. ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட நம்மளுடைய இந்த தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற பகுதியில் நம்மளுடைய உழவர் திருநாள் நம்மளை இந்தியா முழுவதும் எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த பேர்களில் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு விழாவாக வரலாம். ஏன்னா இந்த நம்மளுடைய அந்த திருவிழாவை பற்றிய தலைப்பு நமக்கு சிலபஸ்லேயே இருக்குது இந்த பாடனும். சரியா? அதனால் நமக்கு நிச்சயமாக இதிலேருந்து இந்த நூலகம், இந்த பெரிய சான்றோர்கள், அப்புறம் நம்ம சங்க இலக்கியங்கள், இப்படி பர்டிகுலராக பார்த்தோன்னா நமக்கு அதில் வரிசையாக நமக்கு சிலபஸில் என்னென்ன தலைப்புகள்லாம் இருக்குங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். சிலபஸ் ஒரு தடவை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ அது சார்ந்து வரக்கூடிய நம்மளுடைய பாடப்பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து முழுமையாக படிக்கணும். சில கதைகளோ சில நம்ம சிலபஸில் இல்லாத தலைப்புகளோ வரும் பொழுது அதை மேலோட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு ஆழமாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து, மகாபலிபுரம் நம்மளுடைய கலைக்கூடம் அதாவது கலை நகரம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய அந்த நம்மளுடைய கலையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது பல்லவர்கள் காலத்தில் எந்த மாதிரியான கலை பொக்கிசங்களை படைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு சான்றாக இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஊர் எது அப்படின்னா மகாபலிபுரம். அந்த ஊரில் அந்த மகாபலிபுரம் நம்ம செல்லும் பொழுது அந்த பல்லவர்கள் காலத்தில் செதுக்கப்பட்ட நிறைய பொக்கிசங்கள் இருக்கிறது. அது எதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது, அதெல்லாம் முதன்மையான இடங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் அப்படிங்கிறத நமக்கு இங்கே தலைப்பாக கொடுத்துருக்குறாங்க. ஒன்று, அர்ஜுனன் தபசு. இந்த அர்ஜுனன் தபசு அப்படிங்கிறது வந்து ஒரு அர்ஜுனன் வந்து ஒற்றை காலில் நின்று மேலே கைகளை கூப்பி தபம் செய்வதாக அந்த புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. அந்த புடைப்பு சிற்பம் ஒரு மனிதன் அப்படி நின்ற நிலையில் தவம் செய்யும் பொழுது அவனுடைய உடலில் எப்படி நரம்புகள்லாம் தெரித்து எப்படி தெளிவாக இருக்குமோ அது மாதிரி கல்லிலே செதுக்கப்பட்ட புடைப்பு சிற்பம். அப்போது இது புடைப்பு சிற்பம். அர்ஜுனன் தவசு
புனைப்பு சிற்பம். அப்புறம் கடற்கரை கோவில், கடற்கரை கோவிலில் முழுவதுமாக பாறையை செதுக்கியே என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு கோவில் அமைப்பு, கோபுரம் அமைத்து உள்ளே சிவன் இருக்கும்படியாக அந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்து பஞ்ச பாண்டவர் ரதம், அதாவது அஞ்சு பாண்டவர்களுடைய, பாண்டவர்கள் ஐந்து பேர் உண்டு இல்லையா, அவங்களுக்குரிய பேரில் இங்கே என்ன செய்யப்படுகிறது, பஞ்ச பாண்டவர் ரதம்னு அழைக்கப்படுகிறது. இது மகாபலிபுரத்தில் தான் இருக்குது. இது ஒவ்வொரு ரதமும் தனித்தனியாக இருக்குது, மொத்தம் அஞ்சு ரதங்கள் இருக்கிறதுனால இது பஞ்ச பாண்டவர்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒற்றைக்கல் யானை, ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு முழுமையான ஒரு உயிருள்ள ஒரு யானை இருந்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற தோற்றத்தில் ஒரே ஒரு ஒற்றைக்கல்ல செதுக்கப்பட்டிருக்கு. அடுத்து குகை கோவில்கள், புலிக்குகை, திரு கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய்பந்து, கலங்கரை விளக்கம், இது எல்லாமே நம்மளுடைய மகாபலிபுரத்தில் நம்ம பார்க்க வேண்டிய பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் ஒன்பது இருக்குது. சரியா? இது ஒவ்வொன்றுமே எங்கே இருக்குது, எப்படிப்பட்டது, இது எந்த வகையான சிற்பக்கலையை சார்ந்தது, இப்போ குடைவரை கோவில்லாம் அது எப்படி இருக்கிறது, இது எல்லாமே நமக்கு வினாக்களாக வரலாம். ஆனால் அடிப்படையாக இந்த ஒன்பதை பற்றிய நம்ம குறிப்புகள் நம்ம பாடப்பகுதியில் இயல்ல இருக்கும், அதை முழுவதுமாக தெரிந்து படிச்சுக்கணும். அடுத்து சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா நான்கு வகைப்படும். அது குடைவரை கோயில், ஒற்றைக்கல் கோயில், கட்டுமான கோயில், புடைப்பு சிற்பங்கள். சரியா? இந்த சிற்பக்கலை வடிவமைப்புகள் மொத்தம் எத்தனை வகைப்படும், நான்கு வகைப்படும். அது எதெல்லாம் அப்படின்னா குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இந்த நான்கு வகையும் ஒரே இடத்துல காணப்படக்கூடிய அந்த இடம் எது அப்படின்னா மகாபலிபுரம். சரியா? மாமல்லபுரம். அப்போ நமக்கு இதை தனித்தனியாக கேள்விகள் கேட்கலாம். இந்த பகுதியில், இந்த தெரிந்து தெளிவோம் பகுதியில் நமக்கு மொத்தம் 9, 3, 11, 12 கேள்விகள் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து, தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும், அதாவது வாணிபம் பற்றி சொல்லக்கூடிய அந்த இயல்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் செய்திகள் இது, தெரிந்து தெளிவோம் பகுதி. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வெண்ணெல் விளைந்திருக்கும் இல்லையா, அந்த நெல்லுக்கு இணையாக எதை, நெல்லை கொடுத்து எதை வாங்கியிருக்கிறார்கள் அப்படின்னா உப்பை பெற்றிருக்கிறார்கள். சரியா? அப்போது அந்த குறிப்பு நமக்கு எங்கு சான்றாக கிடைக்கிறது அப்படின்னா நற்றினையில் 183வது பாடல் மூலமாக நமக்கு தெரிகிறதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்புறம் பாலோடு வந்து கூழோடு பெயரம் அப்படின்னா, கூழோடுனா தானியங்கள்னு அர்த்தம். சரியா? பாலை கொடுத்து என்ன செஞ்சுருக்காங்க, தானியங்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த செய்தி நமக்கு எங்கே கிடைக்கிறது, குறுந்தகையில் கிடைக்குது. அடுத்து பொன்னோடு வந்து கரியோடு பெயரும், அதாவது பொண்ணுக்கு நிகராக வைக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னா அது மிளகு தான். அந்த பொண்ணை கொடுத்து என்ன செஞ்சுருக்காங்க, மிளகு பெற்றிருக்கிறார்கள். அந்த செய்தி என்ன எங்கே கிடைக்குது, ஆனா நூற்றில் 149வதுல கிடைக்குது. இந்த பாடல் வரிகளை கொடுத்து இது இடம்பெற்ற, இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேள்வி கேட்கலாம். இல்லை இந்த பாடலில், இந்த நூலில் இடம்பெற்ற இந்த பாடல் எந்த வகையான வாணிபங்களை, எதை பண்டமாற்று முறையில் வாணிபம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத முக்கிய கேள்வியாக கேட்கலாம். இப்படி பொன்னோடு வந்து கரியோடு, கரிக்கான அந்த சொல்லுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறதும் கேட்கலாம். அருகில் உள்ளவற்றில் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சுற்றெழுத்து அக்காலத்தில் பயன்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ அந்த சுற்றெழுத்து இல்லை. சரியா? இப்போ இது நம்மளுடைய இலக்கிய காலங்களில் உது உவன் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இந்த சுற்றெழுத்து பயன்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ அது கிடையாது. வேலு நாச்சியாரினுடைய காலம் எது அப்படின்னா 1730 1796 வரைக்கும். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு, அதாவது சிவகங்கை, வேலு நாச்சியாரனுடைய கணவர் முத்து வடுகநாதர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவரை ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சியால் காளையார் கோவிலில் வச்சு கொன்று விடுகிறார்கள். அப்போது அவங்க சிவகங்கையை ஆங்கிலேயர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். சரியா? அவங்க அந்த, அவங்க ஆங்கிலேயர்கிட்ட இருந்து இவங்க மீட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது படை திரட்டி எல்லார்கிட்டையும் யார் யாரெல்லாம் உதவி செய்வார்களோ அவங்ககிட்டலாம் படைபலம் பெற்று இவங்க என்ன செய்கிறாங்க, திருப்பு படையெடுத்து சென்று வெற்றி பெறுகிறார்கள். அந்த வெற்றி பெற்ற ஆண்டு எது அப்படின்னா 1780. ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார் அப்படின்னா வேலு நாச்சியார். ஜான்சிராணிக்கு முன்பே, அவருடைய காலத்துக்கு முன்பே ஆங்கிலேயர்களை எதிர்த்து வீரப்போர் பெருந்த பெண்மணி யார் அப்படின்னு கேட்டால் வேலு நாச்சியார் அவர்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னவர் யார் அப்படின்னா வள்ளலார். அதாவது பசிப்பிணியை போக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தவங்க மொத்தம் ரெண்டு பேர்.
ஒன்று மணிமேகலையில் வரக்கூடிய மணிமேகலை, சரியா? மணிமேகலை காப்பியத்தில் வரக்கூடிய மணிமேகலா தெய்வம், அதாவது பசுப்பிணி போக்கிய பாவை என்று அழைக்கப்படுகிறார். அவரை போல அதுக்கடுத்து வந்தவங்களில் பசுப்பிணிக்கு ரொம்ப முக்கியத்துவம், அது இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுனால வடலூரில் ஒரு சங்கம் அமைக்கின்றார். அதாவது யாரெல்லாம் பசி என்று வருகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், அவங்க பசியை போக்கக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்னு ஒரு அன்னசத்திரம் மாதிரி உருவாக்குறார். அது இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. அது எங்கே நடக்குதுன்னா வடலூரில், சரியா? அணையா அடுப்பு கொண்ட சத்திரம் அது. அடுத்து, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர். அந்த கூற்றின்படியே வாழ்ந்து காட்டி சென்ற நமக்கு இன்றைய நடைமுறைகளில் நம்மளுக்கு ரொம்ப தெரிந்தமான ஒருத்தர் யார் அப்படின்னா அன்னை தெரசா அவர்கள். இவர் நம்ம நாட்டை சார்ந்தவர் இல்லை, பிற வெளிநாட்டை சார்ந்தவர். ஆனாலும் கூட இந்தியா வரும்பொழுது அவர் அங்கு குஷ்டம், அதாவது நம்ம அந்த தொழுநோய் சொல்கிறோம் இல்லையா, அது அந்த காலத்தில் தொற்று நோய் என்று நம்பப்பட்டது. அப்படிப்பட்ட நோயினால் படக்கூடிய அந்த மக்களுடைய துன்பம் என்னங்கிறத பார்த்து கண்ணீர் விட்டு அதற்காக தொண்டு செய்ய புறப்பட்டவர், சரியா? அது தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் அன்பை ஒன்றை மட்டுமே கொடுத்து சென்றவர். அதான் இன்றைக்கும் நீங்கா இடம் பிடித்தவராக, நம் மனங்களில் நீங்கா இடம் பிடித்தவராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா அன்னை தெரசா அவர்கள். குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று சொன்னவர் யார் அப்படின்னா கைலாஸ் சத்யார்த்தி, சரியா? இவர் வந்து தன்னுடைய இளம் வயதில் தான் பள்ளிக்கு செல்லும் பொழுது செருப்பு தைக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியினுடைய மகன் அங்கே கூட இருந்து அவங்க அப்பா கூட அவரும் செருப்பு தைக்கிறத பார்த்துட்டு தன்னோட பெற்றோர்கிட்டையும் ஆசிரியர்கிட்டையும் கேட்குறாரு, யார், கைலாஸ் சத்யார்த்தி, ஏன் என்னை போல் அந்த பையன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்ன பதில் என்னென்னா, அவங்களுக்கு ஒன்று வறுமை, இன்னொன்று தன்னுடைய உணவுக்கு அன்றாடம் தேவை அந்த வயிற்று பசியை போக்கிக் கொள்வதற்கே அந்த தகப்பனால் தானாக பணம் சம்பாதிக்க முடியல, பொருளாதாரம் அவங்களுக்கு அப்படி இருக்குது, அதனால் அதுக்கு உதவி செய்வதற்காக அந்த பையன் இருக்கான், அதனால் பள்ளிக்கூடம் போகல அப்படின்னு சொன்னது அந்த வடுவாக அவருடைய மனதில் பதிந்து விடுகிறது. பின்னால் அவர் வளர்ந்து படித்து பெரியவனாத பிறகு அவர் முழு கவனம் செலுத்தியது இந்த குழந்தை தொழிலாளர்களாக மாறுவதை நாம் நிறுத்த வேண்டும், அது ரொம்ப தவறு அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறார், கிட்டத்தட்ட 80,000 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்திருக்கிறார். நடைப்பயணமாகவே சென்று உலகம் முழுவதும் சென்று இதை பரப்பி இருக்கிறார், சரியா? அதாவது இந்த காணொலி முழுவதும் இந்த இரண்டு காணொலிகளை நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது 6th ஃபஸ்ட் டேம், செகண்ட் டேம், தேர்ட் டேம், மூன்று பகுதியிலையும் இருக்கக்கூடிய, மூன்று பருவங்கள்லையும் இருக்கக்கூடிய அனைத்து இயல்களும், அதாவது 9 இயல்களில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் செய்திகளை மட்டும், அதாவது தெரிந்து தெளிவும் இருக்கு இல்லையா, அதை எல்லாவற்றையும் தொகுத்து நாங்கள் இந்த காணொலியில் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து எப்படி வினாக்கள் வரலாம், இது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது மாதிரியான காணொலிகளையும் நீங்கள் திரும்ப பார்க்கணும், எங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உஸ்தாதியன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.